வெல்கம் டு தீதி சமையல். இன்னைக்கு சமையலில் அரபு நாடுகளே ரொம்ப ஃபேமஸான மட்டன் மந்தி பிரியாணி தான் நம்ம செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி அந்த பிரியாணிக்கு தேவையான ஒரு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 ஸ்பூன் முழு தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 4 பட்டை, 8 ஏலக்காய், 8 லவங்கம், 3 காஞ்ச எலுமிச்சைப்பழம். இந்த காஞ்ச எலுமிச்சைப்பழம் தான் இந்த பிரியாணிக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். இது எப்படி செய்கிறதுனா, பழுத்த பழத்தை எலுமிச்சை பழத்தை எடுத்து 1-5 நிமிஷம் உப்புத்த கலந்த தண்ணியில் கொதிக்க விட்டுக்கோங்க. விட்டுட்டு 1-6 நாள் நல்லா வெயிலில் காய விட்டுருங்க. இந்த காஞ்ச எலுமிச்சை பழம் ரெடி ஆகிடும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி கப்புக்கு மாற்றிடும். எல்லாத்தையும் கொட்டிட்டு இப்போ அந்த காஞ்ச எலுமிச்சை பழத்தை அப்படியே போடக்கூடாது. இதில் விதை இருக்கனால அது கசப்புத்தன்மை இருக்கும் அந்த விதை. அதனால் அதை உடச்சிட்டு அந்த விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை தோலை மட்டும் போட்டுங்க. போட்டு இதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க, மீடியம் சைஸ் தக்காளி, 2 மீடியம் சைஸு வெங்காயம், அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு 1 பட்டை, 3 ஏலக்காய், 3 லவங்கம் எடுத்து வச்சுங்க. 2 பிரியாணி இலை எடுத்து வச்சுங்க. தேவையான அளவுக்கு உப்பு, 4 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம கறி எப்படி மசாலா தடவி உரைக்கணும்னு பார்க்கலாம். நான் 1 கிலோ ஆட்டுக்கறி எடுத்து வச்சுருக்கேன். இது சிக்கன்லையும் செய்யலாம். இதே மாதிரி இதே மெத்தடில் சிக்கன் வச்சும் செஞ்சுக்கலாம். நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பொடி எல்லாத்தையும் இதில் போட்டுக்கோங்க. கொட்டிட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். நீங்கள் மிளகாய்த்தூளுக்கு பதில் பச்சை மிளகாய் கூட உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எத்தனை வேணுமோ அதை அரைச்சி கூட இதில் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 எலுமிச்சைப்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. புளிப்பு சுவைக்காக கொடுக்கன்றதுக்காக பிழிஞ்சு விட்டு இந்த மசாலாலாம் இந்த கறியை நல்லா பரட்டி விடுங்க. நல்லா தடவி விடுங்க. எல்லாம் கோட்டிங் ஆகணும். இதை பரட்டி விட்டு 3 மணி நேரம் இதை அப்படியே விட்டுடணும். அப்போ தான் இந்த மசாலாலாம் அந்த கறியில் போய் எல்லாத்தையும் ஊறி நல்லாயிருக்கும். நீங்கள் 1 மணி நேரத்தில் டைம் இல்லை அப்படின்னா 1 மணி நேரத்தில் கூட செய்யலாம். ஃப்ரிட்ஜரில் வச்சு செய்யுங்க. 3 மணி நேரம் விட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மந்தி பிரியாணி நான் குக்கரில் செய்ய போகிறேன். அதனால் ஒரு குக்கரை அடுப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா காயட்டும். 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தா இந்த பட்டாளவங்களுக்குள்ள அந்த மசாலா இது போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பொரிய விடுங்க. எல்லாத்தையும் போட்டு பொரிய விட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா இந்த வெங்காயத்தையும் அதில் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இது வந்து கோல்டன் பிரவுன் கலரோட ஆகணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு முந்தின செஞ்சு நல்லா வதங்கி வரும்போதே நம்ம மற்ற பொருட்களை போட்டுடலாம். ஆனால் நான் வந்து இந்த கறி வந்து பெருசாக இருந்ததா என் குக்கர் பத்தலை, அதனால கட் பண்ணிட்டேன். அந்த பெரிய கறியாக எடுத்தேன் செய்யலான்னு தான் அழகாக, ஆனால் பத்தாததுனால போட்டேன். அது வெட்டுறதுக்குள்ளே இதெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. நீங்கள் வந்து அதுக்கு முந்தின செஞ்சுட்டு பச்சை மிளகா போட்டு கிண்டிட்டு அதுக்கப்புறம் இந்த கறியை போடுங்க. பார்த்து கட் பண்ணிட்டேன். ரொம்ப பெருசாக இருந்ததுனால பெரிய குக்கரை வச்சுருந்தா சரியாக இருக்கும். என்கிட்ட இல்லாதனால உங்ககிட்ட பெரிய குக்கர் இருந்ததுனா இந்த மாதிரி பெரிய சைஸாக கறி வாங்கி இந்த குளத்தோட கறியை வாங்கி செய்யலாம். இல்லைன்னா நம்ம கடையில் வழக்கமாக வாங்குகிற அதே பீசஸ் அளவு வாங்கி செஞ்சுக்கோங்க. நல்லா பரட்டி விடுங்க. இந்த கறியும் நல்லா இதில் மிக்ஸ் ஆகணும். இப்போ நம்ம தக்காளி வயசை கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு மசாலாலாம் அதிக தேவையில்ல. எண்ணெய் ஆயில் குடிக்காது, கம்மியான அளவு தான். நெய் இதெல்லாம் போட நம்ம 30 நோன்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் பெருநாள் வரும்போது நம்ம ஹெவியாக நிறையா மசாலாலாம் போட்டு நெய் டால்டாலாம் போட்டு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோம். அது காலையில் வேற வடை பூரி அதெல்லாம் சுட்டு அதை வேற சாப்பிடுவோம். நல்லா எண்ணெய் ஐட்டமாக சாப்பிட்டுட்டு எந்திரிக்க முடியாமல் படுத்து நல்லா தூங்கிட்டு செரிமானமே ஆகாமல் ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனால் இந்த மாதிரி ஸ்டைலில் நம்ம பிரியாணி செஞ்சோன்னா அந்த ப்ராப்ளம்லாம் இருக்காது. இது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக இந்த பிரியாணியை சாப்பிட்லாம். இது ஹெவியான எந்த ஐட்டமும் இல்லை. லைட்டாக இருக்கும், நம்ம உடம்புக்கும் நல்லா சுறுசுறுப்பாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம இந்தியன் ஸ்டைலில் செய்கிற பிரியாணி மாதிரி இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டில் இருக்கும். சாப்பிடவும் நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு 2 கப்பு தண்ணி விட்டுருக்கேன் இந்த கறி வேகிறதுக்காக. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழு எண்ணெயிலே வதக்கி விட்டுருக்கணும். நான் கறி ரொம்ப பெருசாக இருந்தால் இதில் விட்டுட்டேன் அப்படின்னு, அதனால் இந்த ஸ்டேஜில் போடுறேன். நீங்கள் எண்ணெய் வதக்கும் போதே இந்த 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத போட்டு வதக்கிங்க. நம்ம சாதாவாக இந்த பிரியாணி செய்யணும்னா எப்படியும் 100 கிராம் அது இஞ்சி பூண்டு விழுது போடணும். இதுக்கு 1 ஸ்பூன் இருந்தால் போதும். இப்போ மூடி விட்டு ஒரு 3 விசில் விட்டுரும். வெந்துடுச்சு 3 விசில். இப்போ திறந்து பார்த்துடலாம். நீங்கள் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வெந்துடுச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு கறி எடுத்து
நல்லா அழுத்தி பாருங்க. நல்லா கறி அழுத்தி நம்ம கையில பிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா செஞ்சுட்டு எல்லாம் கறியும் எடுத்துடலாம். பாருங்க நல்லா பிச்சு வருது. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு எடுத்துடலாம். எல்லாம் கறியும் இலை ஆடுனாலும் சீக்கிரம் வந்துருச்சு. இது கொஞ்சம் நீங்கள் வந்து இலை ஆடலாம் முந்தினா ஒரு அஞ்சு ஆறு விஷம் விட்டுக்கோங்க. எவ்வளோ விஷம் விட்டால் வேகணும்னு உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு விட்டு வேக வச்சுக்கோங்க. வேக விட்டு எடுத்து வச்சுக்க வேண்டிதான். எல்லாத்துக்கும் எடுத்துருங்க. தண்ணி மட்டும் இருக்கட்டும். இப்போ இந்த தண்ணியில் தான் நம்ம அரிசி போட்டு வேக வைக்க போகிறோம். நான் மூணு அழகு அரிசி எடுத்திருக்கேன். ஒரு அழகுக்கு ஒரு அழகு தண்ணி விட்டால் போதும். பாஸ்மதி ரைஸ் ஏற்கனவே அரை மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கனால எனக்கு வந்து மூணு அழகு தண்ணி கரெக்டாக இருந்துச்சு. நான் வேக வச்ச தண்ணி கரெக்டாக இருந்துச்சு. நான் எக்ஸ்ட்ரா எதுவும் ஊற்றலை. உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஊற்றி கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச அந்த அரிசி பாஸ்மதி ரைஸை நல்லா போட்டுக்கோங்க. நல்லா தண்ணி வடித்து விட்டு எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இந்த தண்ணி கொதிய இருந்தே கொதிச்சு ரெடியாக இருக்கிறதுனால எடுத்து அந்த அரிசியெல்லாம் போட்டுடுங்க. எல்லாத்தையும் போட்டு விட்டுருங்க. இது மூணு அழகுக்கான அளவு. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ ஆக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கோங்க. இந்த இதுக்கு தேவையான ஏற்கனவே உப்பு இருக்கும். பார்த்து விட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணி உப்பு போட்டுக்கோங்க. இந்த பாஸ்மதி ரைஸ் ஏற்கனவே அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கனால இதுக்கு ஒன்றுக்கு ஒன்றுன்ற விதமே போதுமான தண்ணியான அளவு கரெக்டாக இருக்கும். குக்கரில் செஞ்சீங்கன்னா குழையாது, அடி பிடிக்காது, எதுவுமே செய்ய கரெக்டாக வந்துடும். நீங்கள் ஒன்றுக்கு ஒன்றுனே வைங்க. இப்போ வந்து மூடி போட்டு மூடிடலாம். ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். என் குக்கர் ஒரு விசில் வந்தாலும் ரெடி ஆகிடும். உங்கள் குக்கர் எப்படியோ அதுக்கு மாதிரி பண்ணுங்கள். பக்கத்து அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு அதை எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு நம்ம வேக வச்சு அந்த கறியை போட்டு வறுத்து எடுத்துக்குவோம். கோல்டன் ப்ரௌன் கொஞ்சம் நல்லா செவந்து வரணும். வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்க வேண்டிதான். எல்லாம் கறியும் நல்லா பெருசாக இருந்துச்சு. பத்திரம் எடுத்தாங்க. நான் சின்ன சின்னதாக துண்டு போட்டுட்டேன். ஒரு பக்கம் செவந்து வந்தாலும் பரட்டி போட்டு இன்னொரு பக்கமும் செவந்து எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மந்தி பிரியாணி குக்கரை தந்துட்டுலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச அந்த கறியெல்லாம் இதில் எடுத்து இந்த குக்கர்லேயே எடுத்து வைங்க. தந்துட்டு பாருங்கள் எதுவுமே ஒட்டாமல் அழகாக இருக்கு. பாருங்கள் சாவே அரிசி உதிரி உதிரியாக. இப்போது ஒரு கறி எடுத்து அதை நெருப்பில் காட்டி நெருப்பு மாதிரி வர வச்சுங்க. நெருப்பானதுக்கப்புறம் ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்து அதில் நடுவில் வச்சுருங்க. வச்சுட்டு அந்த கறியை வச்சு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டிங்கன்னா புகை வரும். இந்த புகை வந்ததுமே டப்புன்னு இதை மூடிடணும். குக்கரோட மூடி மூட்டுன்னா இந்த புகை தான் நல்லா வாசனையாக இருக்கும். இதுக்கு ரொம்ப வாசனை எடுத்தாச்சு. இப்போ எடுத்து பரிமாற வேண்டியதான். நம்மளோட மந்தி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஒரு வாழை இலையில் இப்போ மந்தி பிரியாணி பாருங்கள். இது வந்து ரொம்ப மசாலா இல்லாமல் பார்க்கறதுக்கெல்லாம் இருந்தாலும் நல்ல டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் எந்த இதுவும் இல்லாமல் திகட்டாமல் இருக்கும். எவ்வளோ சாப்பிடணும். இதுக்கு வந்து கத்திரிக்காய் பச்சடி செஞ்சு வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சைட் டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட மந்தி பிரியாணி சுட சுட வாழைலேருந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் சில வயசானவங்களாம் சொல்லுவாங்க ரொம்ப ஹெவியாக இருக்கு, செரிமானம் ஆகாது, எனக்கு பிரியாணி வேணாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த பிரியாணி அப்படி சொல்ல மாட்டாங்க. இது சாப்பிட்டாலும் ஒன்றும் செய்யாது, சீக்கிரம் டைஜஷன் ஆகிடும். ஏன்னா மசாலா கலவையோ நம்ம நெய்யோ டால்டாவோ எதுவும் அதிகம் சேர்க்காதனால நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சுவை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கடைசியாக ஒரு சின்ன தட்டில் வச்சுருக்கிறது அடுப்பு கறி கன்ஃபியூஸ் ஆகும்னா நீங்கள் இந்த பெருநாக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இதன் சுவை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.